அனைத்து தொழில்நுட்ப தகவல்களையும் நம்ம மொழியில தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. உலகெங்கும் வாழும் தமிழ் மக்கள் வணக்கம். ஸோ அந்தந்த வாரங்களில் நடக்கிற தொழில்நுட்பம் சம்பந்தமான அனைத்து தகவல்களையும் ஒரு தொகுப்பு வழங்குற நம்மளோட இந்த டெக் வீக்லி சீரிஸோட இந்த வீடியோல இந்த வாரம் டெக்னாலஜியில என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். முதல்ல நம்ம எப்பயும் போல இந்த வாரத்தில் நடந்த லான்ச்சஸ்ல இருந்து ஆரம்பிக்கலாம். இந்த வாரம் பார்த்தீங்க அப்படின்னா சைனால நம்ம முன்பே நம்மளோட பழைய டெக் வீக்லி சீரிஸ் வீடியோல சொல்லியிருந்த மாதிரியே மீ மேக்ஸோட அடுத்த ஜென்ரேஷனான மீ மேக்ஸ் 2 வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. ஸோ இந்த போன் பார்த்தீங்க அப்படின்னா 6.44 இன்ச் 1080p டிஸ்பிளேயோட கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட ப்ராசர் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஃபோன் வந்து ஸ்னாப் டிராகன் 625 ப்ராசரோடையும் அட்ரினோ 506 அந்த ஜிபியோடையும் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட கேமரா அப்படின்னு பார்த்தோம்னா இதில் வந்து 12 MP பேக் கேமரா மற்றும் 5 MP ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் வந்து 5300mAh பேட்டரியோட கொடுத்துருக்காங்க. குவிக் சார்ஜ் 3.0 சப்போர்ட்டோட. ஸ்னாப் டிராகன் 625 ப்ராசர் எவ்வளோ பவர் எஃபிஷியன்ட் அப்படின்னு நமக்கே தெரியும். நம்ம ஆல்ரெடி ரெட்மி நோட் 4ல பார்த்துருந்தோம், மோட்டோ G5+ பார்த்துருந்தோம். ஸோ அப்படிப்பட்ட ப்ராசரோட 5300mAh பேட்டரி இணையிறப்ப நீங்கள் நார்மல் யூஸராக இருந்தீங்க அப்படின்னா 3 நாள் இல்ல ரொம்பவே ரஃபான யூசரா இருந்தாலும் தாராளமா 1.5 நாள்ல இருந்து 2 நாள் வரையும் தாராளமா பேட்டரி லைஃப் வந்து நிக்கும் அப்படிங்கறதுல எந்த சந்தேகமும் இல்ல. அடுத்து இந்த போனோட ரேம் மற்றும் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த போன் வந்து 4GB ரேம் மற்றும் 64 மற்றும் 128GB ரெண்டு ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இதோட பிரைசிங் அப்படின்னு பார்த்தோம்னா 64GB இன்டர்னல் மெமரி உள்ள அந்த வேரியன்ட் வந்து 1699 yuan, அதாவது கிட்டத்தட்ட 17,000 ரூபாய்க்கும், 128GB இன்டர்னல் மெமரி உள்ள அந்த வேரியன்ட் வந்து 1999 yuan, அதாவது 20,000 ரூபாய்க்கும் வந்து சேல் ஆகுது சைனால. அடுத்து இந்த வாரம் இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா ஏசுஸ் வந்து ஏசுஸ் ஜென்போன் லைவ் அப்படின்னு ஒரு புதிய மொபைல் வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லைவ் பியூட்டிஃபிகேஷன் டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு புது விதமான டெக்னாலஜியோட வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதன் மூலமா வந்து நீங்க வந்து ஃபேஸ்புக் இல்ல ட்விட்டர்ல ஏதாவது லைவ் ஸ்ட்ரீம் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட முகத்தை வந்து அழகாக காட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. பட் இந்த போனோட கேமரா அப்படின்னு பார்த்தோம்னா அது எந்த விதமான ஒரு அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் அந்த மாதிரியே இல்லை. நார்மலான பேக்ல பார்த்தோம் அப்படின்னா 13 MP, ஃப்ரண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா 5 MP கேமரா வந்து கொடுத்திருக்காங்க. அடுத்து இந்த போனோட டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தோம்னா 5 இன்ச் 720p டிஸ்பிளே வந்து கொடுத்திருக்காங்க. அடுத்து இந்த போனோட ப்ராசர், ஸோ இதை கண்டுபிடிக்கிறதா மிகவும் வந்து ஒரு கடினமான காரியமா இருக்கு. அவங்களுமே வந்து அவங்களோட வெப்சைட்லயுமே வந்து அதை வந்து டிஸ்பிளே பண்ணவே இல்லை. பல வெப்சைட்ல பார்த்தோம் அப்படின்னா ஸ்னாப் டிராகன் 410 அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பட் அதை யூஸ் பண்ணவங்க சொல்ற என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து ஸ்னாப் டிராகன் 400 அந்த ப்ராசர் வந்து கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க. மேலும் இந்த போன் வந்து 2GB ரேம் மற்றும் 16GB இன்டர்னல் மெமரியோட வருது. 2 கேமரா ஸ்மார்ட் போன், 3 கேமரா ஸ்மார்ட் போனை தாண்டி இப்ப 4 கேமராவோட ஒரு ஸ்மார்ட் போன் வந்து ஜியோனி வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த போனுக்கு பேர் பாத்தீங்க அப்படின்னா ஜியோனி S10. ஸோ இந்த ஜியோனி S10ல பாத்தீங்க அப்படின்னா பேக்ல 2 கேமராவும் ஃப்ரண்ட்ல வந்து 2 கேமராவும் கொடுத்திருக்காங்க. பேக்ல இருக்க கேமராஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 16 மற்றும் 8 MP கொடுத்திருக்காங்க. ஃப்ரண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா 20 மற்றும் 8 MP கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த போனோட மிச்ச ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த போன் வந்து 5.5 இன்ச் ஃபுல் HD டிஸ்பிளேயோட வருது. ப்ராசர் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த போன் வந்து ஹீலியோ P25 ப்ராசரோட கொடுத்துருக்காங்க. மேலும் இந்த போன்ல ரேம் மற்றும் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா இதுல வந்து 6GB ரேம் மற்றும் 64GB இன்டர்னல் மெமரி வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த வாரம் மைக்ரோசாஃப்ட் வந்து அவங்களோட அடுத்த சர்ஃபேஸ் ப்ரோ லைன் அப் வந்து இப்ப அறிமுகப்படுத்திருக்காங்க. பட் இதை வந்து அவங்க வந்து சர்ஃபேஸ் ப்ரோ 5 அப்படின்னு பேர் வைக்கல. இது வந்து சர்ஃபேஸ் ப்ரோ 2017 அப்படின்னு சொல்லி வெறும் சர்ஃபேஸ் ப்ரோ அப்படின்னு அறிமுகப்படுத்திருக்காங்க. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா 2-in-1 அப்படின்னு விளம்பரப்படுத்துறதை தாண்டி இது வந்து லேப்டாப் அப்படின்னு அவங்க வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 7th generation இன்டெல் கோர் ப்ராசஸ் வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ இதோட விற்க போற சர்ஃபேஸ் பெண்ணில் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4000 levels ஆஃப் ப்ரெஷர் வந்து கொடுக்க போறாங்க. ஸோ வந்து ரொம்பவே அக்யூரேட்டா இருக்கும் அப்படிங்கறதுல எந்த சந்தேகமும் இல்ல. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஓவமே வந்து அவங்களோட மேட்புக் லைன்ஸ்ல வந்து 3 புதிய லேப்டாப் வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. மேட்புக் இ அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து பேசிக்கா 2-in-1 ஒரு ஹைபிரிட் லேப்டாப் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மேட்புக் டி அப்படின்னு இருக்கு. ஸோ அது வந்து ஒரு 15.6 இன்ச் டிஸ்பிளே கொண்ட ஒரு லேப்டாப் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மேட்புக் எக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பிளாஷ் ப்ரூஃப் ஸ்க்ரீனோட வந்து ஒரு நோட்புக் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த மூன்றுமே வந்து விண்டோஸ் 10 பேஸில் தான் வந்திருக்கு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா DJI அப்படிங்கிற ட்ரோன் தயாரிக்கிற நிறுவனம் வந்து இந்த வாரம் DJI ஸ்பார்க் அப்படிங்கிற புதிய ட்ரோன் வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1080p வரையான வீடியோஸ் வந்து எடுத்துக்க முடியும். மேலும் இது வந்து 2-axis ஸ்டெபிலைசேஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. மேலும் இந்த ட்ரோனை வந்து நீங்கள் உங்களோட ஆப் எந்த உதவியுமே இல்லாமல் ஜஸ்ட் உங்களோட ஹேண்ட் கெஸ்டர்ஸ் மூலமாகவே உங்களோட கைகளோட அசைவு மூலமாகவே வந்து இதை வந்து ஆப்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த ட்ரோன் ரொம்பவே சின்ன சைஸ்ல வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. உங்களோட ஸ்மார்ட் போன் சைஸ்ல தான் இருக்கு. அடுத்து இந்த ட்ரோனோட பிரைசிங் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து $500 வந்து சேல் ஆகுது. அடுத்தது கூடிய விரைவில் வர இருக்க ஸ்மார்ட் போன்ஸ் பத்தி பார்க்கலாம். ஸோ மோட்டோ வந்து பல ஸ்மார்ட் போன்ஸ் வந்து தொடர்ந்து மார்க்கெட்டை வந்து லான்ச் பண்ணிட்டே இருக்க போறாங்க போல. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா G5+ வந்து இப்போ அறிமுகப்படுத்திருக்காங்க. ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா G5S மற்றும் G5S+ வந்து ஸ்மார்ட் போன்ஸ் வந்து அறிமுகப்படுத்த போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா மொத வட்டமாக வந்து மோட்டோ டிவைஸ்ல வந்து இது வந்து டூயல் பேக் கேமராவோட இருக்கிற மாதிரி ஒரு சில லீக் இமேஜஸ்மே வந்து நம்மளால பார்க்க முடியுது. அடுத்தது எசென்சியல் ஸ்மார்ட் போன். ஸோ ஆண்ட்ராய்டோட ஒன் ஆஃப் த கோ ஃபவுண்டர்ஸான ஆண்டி ரூபின் வந்து இந்த ஸ்மார்ட் போன் பற்றி முன்னாடியே வந்து டீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதை பற்றின ஒரு
முக்கியமான அப்டேட் வந்து இந்த May 30 வரப்போறதா தகவல்கள் வந்து வந்துட்டு இருக்கு. அடுத்தது இந்த வாரம் வந்திருக்க லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த வாரம் ஏகப்பட்ட லீக்ஸ் வந்து ஒன் பிளஸ் ஃபைவ் பத்தி வந்திருக்கு. ஸோ ஒன் பிளஸ் ஃபைவோட ஒரு சில லீக் இமேஜஸ்ல பார்த்தோம் அப்படின்னா அதுல வந்து ஹெட்போன் ஜாக்கே இல்லாத மாதிரி வந்து கொடுத்திருந்தாங்க. ஸோ அதையுமே வந்து நம்மளால பார்க்க முடிஞ்சு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒன் பிளஸ் வந்து ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தாங்க. ஸோ என்னென்ன கலர்ஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க. ஸோ அதில் வந்து மல்டிபிள் கலர்ஸ் ஆப்ஷன்ஸ்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க. மேலும் குவால்காம் வந்து ஒரு ட்வீட் ஒன்று பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்னாப்டிராகன் 835 ப்ராசரோட ஒன் பிளஸ் ஃபைவ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் நம்ம சேனலில் வந்து ட்விட்டரில் ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நானுமே வந்து அதை பற்றி ட்வீட் பண்ணியிருந்தேன். ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒன் பிளஸ் த்ரீ மற்றும் ஒன் பிளஸ் த்ரீ டி வந்து இப்போ அஃபிஷியலாக குளோபலாக வந்து டிஸ்கண்டினியூ பண்ணியிருக்காங்க. ஒன் பிளஸ் ஃபைவ் வந்து லான்ச் ஆக போகிறத வந்து தொடர்ந்து இந்தியாவில் வந்து இப்போ வரையும் ஒன் பிளஸ் த்ரீ மற்றும் ஒன் பிளஸ் த்ரீ டி வந்து வித்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து 30,000 வந்து ஒரு பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன் பிளஸ் த்ரீ இல்லைன்னா ஒன் பிளஸ் த்ரீ டி தான் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஃபோன் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூடிய விரைவில் வாங்கிங்க. அதுக்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ என்னை பொறுத்தவரையும் ஒன் பிளஸ் த்ரீ மற்றும் ஒன் பிளஸ் த்ரீ டி வந்து டிஸ்கண்டியூ பண்ணுறது ஒரு நல்ல முடிவாக தான் நான் பார்க்குறேன். பிகாஸ் ஒன் பிளஸ் ஃபைவ் லான்ச் ஆனதுக்கப்புறம் இதை வந்து அவங்க வந்து பிரைஸ் கம்மியாக வச்சு வித்தாங்க அப்படின்னா ஆல்ரெடி த்ரீ மற்றும் த்ரீ டி யூஸ் பண்ணவங்களுக்கான ரீசேல் வேல்யூ வந்து ரொம்பவே கம்மியாயிடும். ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயமா தான் நான் பார்க்குறேன். சாம்சங் கேலக்ஸி நோட் எயிட். ஸோ சாம்சங் கேலக்ஸி நோட் எயிட் அதோட ஃப்ரண்ட் பார்த்தினா ஒரு சில லீக் இமேஜஸ் வந்து இந்த வாரம் வந்து நம்மளால வந்து பார்க்க முடிஞ்சு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஐபோன் 7, 7S மற்றும் 8 ஒரு சில லீக் இமேஜஸ்மே வந்து இந்த வாரம் வந்திருக்கு. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த போன்களோட மோல்டு வந்து இப்போ வந்து லீக் ஆயிருக்கு. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா 8 மட்டுமே வந்து வெர்டிகலான கேமரா உள்ளதை வந்து நம்மளால வந்து பார்க்க முடியுது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நோக்கியா 9. ஸோ நோக்கியா 9 வந்து இப்போ கூடிய விரைவில் அறிமுகப்படுத்த போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நிலைமையில இப்போ வந்து நோக்கியா 9 வந்து டூயல் பேக் கேமராவோட வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. மேலும் சில ரூமர்ஸில் பார்த்தோம் அப்படின்னா அது வந்து 8GB ரேமோட வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. பட் அது வந்து நோக்கியா வந்து 8GB ரேமுக்கு போவாங்களா அப்படிங்கிற வந்து சந்தேகப்படக்கூடியதான். அடுத்தது இந்த வாரம் இதை தவிர வந்திருக்க டெக் தகவல்களை இந்த டெக் பைட்ஸில் நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஐஃபோன் 7 வந்து கிட்னியை வைத்து தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா இப்போ 2.5 crore வந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபோன் பார்த்தீங்க அப்படின்னா வேர்டு அப்படிங்கிற நிறுவனம் வந்து அறிமுகப்படுத்திக்காங்க. சோ இது வந்து இவங்க வந்து ஆடம்பர போன்ஸ் வந்து தயாரிச்சிட்டு இருக்காங்க தொடர்ந்து. சோ இந்த போனோட பேர் பாத்தீங்க அப்படின்னா வேர்டு சிக்னேச்சர் கோப்ரா. சோ இதுல என்ன அப்படி ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து பேசிக்கா வந்து ஒரு ஃபீச்சர் போன் தான். பட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா 439 மாணிக்க கற்களும் அந்த பாம்போட கண்களில் வந்து மரகத கற்களும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா 50 million யுவானுக்கு வந்து சேல் ஆகுது. மேலும் இந்த ஃபோன் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டெலிவரி வந்து உங்களுக்கு வந்து டெலிவரி மேன் வந்து கொடுக்க மாட்டாங்க, உங்களுக்கு வந்து ஹெலிகாப்டர் வந்து டெலிவரி வந்து கொடுப்பாங்க. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஷாமி வந்து இந்த வாரம் மீ ஓம் அப்படிங்கிற வந்து பெங்களூரில் வந்து தொடங்கி வச்சிருந்தாங்க இந்தியாவிலேயே முதன்முறையாக. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு நாள் மட்டுமே வந்து கிட்டத்தட்ட 5 crore வரையும் வந்து சேல்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. பஞ்சாப்ல பார்த்தோம் அப்படின்னா பஞ்சாப் கவர்மெண்ட்டும் ஜியோவும் சேர்ந்து வந்து அங்கே இருக்கிற காலேஜஸ் அதாவது ஐடிஐ காலேஜஸ் பாலிடெக்னிக் இன்ஜினியரிங் காலேஜஸ் எல்லாத்துலேயுமே வந்து ஃப்ரீயான ஒய்ஃபை வந்து கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம எல்லாமே வந்து இப்போ வந்து பெருமைப்படக்கூடிய ஒரு தருணம். எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நாசா வந்து அவங்களோட இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் வந்து ஒரு பாக்டீரியா வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது பூமியில் வந்து இதுவரையும் கண்டுபிடிக்காத ஒரு பாக்டீரியா. ஸோ அதுக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்தியாவோட பெருமையான அப்துல் கலாம் பேரில் வந்து வச்சிருக்காங்க. ஸோ அந்த பாக்டீரியாவுக்கு அவங்க வச்சிருக்கிற பேர் பார்த்தீங்க அப்படின்னா சாலிபாசிலஸ் கலாமி அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியர்களான அனைவருமே வந்து பெருமைப்படக்கூடிய ஒரு தருணம். நோக்கியா 3310 வந்து இப்போ இந்தியாவில் வந்து சேல் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு பல விதமான போட்டிகள் வந்து வந்துட்டு இருக்கு. எந்த விதத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நோக்கியா 3310 மாதிரியே இருக்கிற வகையில் டூப்ளிகேட்ஸ் வந்து எக்கச்சக்கமா வந்து உலாவிட்டு இருக்கு இந்திய சந்தையில. உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா டாராகோ 3310 அப்படிங்கிற அந்த பேர்லயே வந்து 799 வந்து சேல் பண்றாங்க. ஸோ மைக்ரோ மேக்ஸுமே வந்து ஒரு ஃபீச்சர் ஃபோன் வந்து 3310 மாதிரி வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அடுத்து இந்த வாரம் இன்ஸ்டாகிராம் அப்டேட்ல பார்த்தோம் அப்படின்னா லொகேஷன் பேஸ்ட்ல வந்து உங்களோட ஸ்டோரிஸ் வந்து கொடுக்குற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இதுவுமே வந்து ஆல்ரெடி ஸ்னாப் சாட்ல இருந்துச்சு. ஸோ லொகேஷன் மற்றும் ஹேஷ்டாக் பேஸ்ட்ல வந்து நீங்க வந்து உங்களோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸ் வந்து நீங்க போட்டீங்க அப்படின்னா அதை டேரக்டா வந்து கண்டுபிடிச்சிக்க முடியும். மேலும் இந்த வாரம் இன்னொரு அப்டேட்ல பார்த்தோம் அப்படின்னா டேரக்டட் மெசேஜஸ்ல வந்து முன்னாடி எல்லாம் லிங்க் அனுப்ப முடியாது. ஸோ அந்த லிங்க்ஸ் அனுப்புற மாதிரியும் கொண்டு வந்துட்டாங்க. மேலும் ஒரு அட்வான்டேஜா நீங்க வந்து லேண்ட்ஸ்கேப் போட்டோஸ் அதாவது எந்த விதமான கிராப்புமே இல்லாம லேண்ட்ஸ்கேப் போட்டோஸ்மே வந்து இதன் மூலமா வந்து சென்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. மேலும் இதுவரையும் நீங்க வந்து நம்ம சேனல் இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணல அப்படின்னா அதுக்கான டேரக்ட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறந்துடாம ஃபாலோ பண்ணிக்கங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கூகுள் போட்டோஸ் வந்து இந்த வாரம் ஆண்ட்ராய்டு மற்றும் ஐஓஎஸ்க்கான ஆப்ல வந்து ஆர்ச்சிவ் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி வந்து கொண்டு வந்திருக்கு. நீங்க வந்து எந்தெந்த போட்டோஸ்லாம் ஆர்ச்சிவ் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதாவது உங்களோட மெயின் ஆல்பம்ல இருந்து ஹிடன் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ ஸோ அது எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி ஆர்ச்சிவ் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு தனியான ஒரு ஆல்பம்ல வந்து ஸ்டோர் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. பட் அந்த போட்டோஸ் எல்லாமே வந்து உங்களோட நார்மலான ஃபீட்ல வந்து காமிக்காது. பிரைவசியா வந்து போட்டோஸ் குறிப்பிட்ட போட்டோஸ் வைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கூகுளோட ஒப்பீனியன் ரிவார்ட். ஸோ அந்த ஆப் வந்து இந்த வாரம் இந்தியாவில் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதை பற்றி நம்ம பிரத்யேகமான ஒரு வீடியோவும் நம்ம சேனலில் நம்ம போட்டிருந்தோம். ஸோ அதுக்கான கார்டு வந்து இங்கே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதன் மூலமாக வந்து நீங்கள் உங்களோட ஒப்பீனியன்ஸ் வந்து தெரிவிக்கிற மூலமாக சில சர்வேஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதன் மூலமாக வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணுற அமௌண்ட் வந்து கூகுள் ப்ளே மூவிஸ் பெய்டு ஆப்ஸ் ஸோ இந்த மாதிரி வாங்குறதுக்கு வந்து நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம்.
இப்போ வந்து ட்விட்டர்ல வந்து எமோஜி 5.0 சப்போர்ட் வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இதன் மூலமா வந்து பல விதமான புதிய எமோஜிஸ் வந்து உள்ள வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நீங்க வந்து ஜியோ மூலமா எக்கச்சக்கமான ஜிபியான டேட்டா வந்து இலவசமா என்ஜாய் பண்ண முடிஞ்சிச்சு. பட் நீங்க ட்விட்டர்ல எடிட் பண்ண முடியாது உங்களோட ட்வீட்ஸ். ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சாம்சங் வந்து உலகத்தோட முதல் ஸ்ட்ரெச்சபிள் டிஸ்பிளே வந்து அறிமுகப்படுத்த போறதா சொல்லிருக்காங்க. ஸோ இந்த டிஸ்பிளே வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2250 பிக்சல்ஸ் பர் இன்ச் வரையும் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. மேலும் இது வந்து முதல் முறையா வந்து 12 மில்லிமீட்டர் வரைக்குமான ஸ்ட்ரெச்சர்ஸ்க்கு வந்து ஒண்ணுமே ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க. ஸோ இதை வந்து கூடிய விரைவில் வந்து சாம்சங் வந்து அறிமுகப்படுத்த போறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ சாம்சங் கேலக்சி S8 ஃபேஸ் ரெகக்னேஷன் வந்து ஈஸியா வந்து ஃபுல் பண்ணி அதை வந்து பைபாஸ் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். இப்ப பார்த்தோம் அப்படின்னா அதோட சேஃபஸ்ட் அப்படின்னு சாம்சங்கால விளம்பரப்படுத்தப்பட்ட ஐரிஸ் ஸ்கேனருமே வந்து பைபாஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இது எப்படி பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்ஃப்ரா ரெட் மூலமா பிரிண்ட் ஆன அந்த கண்களோட இமேஜஸ்ல வந்து ஜஸ்ட் ஒரு கான்டாக்ட் லென்ஸ் வச்சு இந்த போனோட ஐரிஸ் ஸ்கேனர் வந்து பைபாஸ் பண்ணிருக்காங்க. பட் இதுக்கு வந்து சாம்சங் தரப்புல ஒரு விளக்கம் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து நார்மலா எல்லாராலையும் பண்ண முடியாது, எல்லாத்துக்குமே இந்த IR பிரிண்டர் ஸோ இது எல்லாமே வந்து அதிக அளவுல வந்து பொருள் செலவாகும். ஸோ இது வந்து அவ்வளவு ஈஸியா வந்து பைபாஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சாம்சங் தரப்புல இருந்து ஒரு விளக்கமுமே கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா தேஜாஸ் எக்ஸ்பிரஸ். ஸோ இது வந்து ஒரு சொகுசு ட்ரெயின் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ இது வந்து மும்பைல இருந்து கோவா வரையும் தன்னோட முதல் ட்ரிப் வந்து போயிருக்கு. ஸோ இது எதுக்கு சொகுசு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து நமக்காக பிரத்யேகமான 9 இன்ச் கொண்ட டிஸ்பிளேஸ் வந்து இருக்கும், ஆட்டோமேட்டிக் டோர்ஸ் மற்றும் ஹெட்போன்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இதுல வந்து ஒரு வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா அதோட முதல் டிராவல் அதாவது அந்த மும்பை டு கோவா போன முதல் ட்ரிப்லேயே வந்து கிட்டத்தட்ட 12 அதிகமான ஹெட்போன்ஸ் வந்து தொலைந்து போயிருக்கு, ஸ்கிரீன்ஸ் எல்லாமே வந்து ஸ்கிராச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி ரயில்வே அதிகாரிகள் வந்து புகார் சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே தவிர்த்து நமக்கான ஒரு வசதி அப்படின்னு அமைக்கிறப்ப அதை வந்து நேர்மையான முறையில் வந்து நம்ம வந்து பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறதான் என்னோட கருத்து. ஸோ இந்த வாரத்தோட டெக் வீக்லி வீடியோ வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் மறந்துடாம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, அவங்களும் தொழில்நுட்பத்தில் என்னென்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கட்டும். மேலும் இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. டெக்ஸ்ட் ஐடியாருக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நன்றி.